السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله الكريم، أما بعد، فقد قال الله تعالى في القرآن العليم والفرقان المجيد: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. அகிலத்தை படித்து ஆளுகின்ற இரட்சகனான அல்லாஹ்விற்கே எல்லா புகழும். இன்னும் சாந்தியும் சமாதானமும் நம் இருளக தலைவர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களின் குடும்பத்தாரின் மீதும், சக்திய சஹாபாக்களின் மீதும், இன்னும் நம் அனைவரின் மீதும் உண்டாகுவதாக. ஆமீன். இன்று நான் உங்கள் முன் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு நரகம். அல்லாஹு தாலா இந்த நரகத்தை எதற்காக படைச்சா, இந்த நரகத்தை எதற்காக உருவாக்குனா அப்படிங்கிறத பார்ப்போம். அல்லாஹ் தாலா இந்த உலகத்துக்கு மனிதர்களை எந்த காரணத்தை கொண்டு அனுப்புனா அப்படின்னா, அல்லாஹுவை வணங்குவதை அன்றி வேறு எந்த காரணத்திற்காகவும் நான் மனிதர்களை படைக்கல. என்னை வணங்குறதுக்காக மட்டும்தான் நான் அந்த மனிதர்களை படைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹு தாலா திருக்குர்ஆன்ல சொல்கிறான். அப்படி அவங்க என்னை வணங்கலை, எனக்கு இணை வச்சாங்க, தவறு செஞ்சாங்க, தீமைகள் செஞ்சாங்க, ஹலாலை பேணல, ஹராமை தான் பேணினாங்க அப்படின்னா, அவங்கள நான் கண்டிப்பாக சுட்டெரிக்கும் நெருப்பான நரகத்தில், கற்கக்கூடிய ஒரு நெருப்பான நரகத்தில் நான் போட்டுருவேன். அங்கே அவங்களுக்கு ஒரு கொடிய வேதனைகள் தரப்படும். அது மிக கொடியதாகவும் இருக்கும், அவங்களுக்கு அதிகமாக வேதனை தரக்கூடிய விஷயமாகவும் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நரகத்தில் அல்லாஹ்வே அப்படிப்பட்ட நரகத்தை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாக்கணும். நவுது பில்லா மின்ஹா, அல்லாஹ் பாதுகாப்பானாக. இன்னும் அந்த நரகத்திலேயே பல பிரிவுகள் இருக்குது. ஒன்று ரெண்டுல மொத்தமாக ஏழு பிரிவுகள் இருக்குது. அது என்னென்ன அப்படின்னா, ஜஹன்னம், ஹுதமா, லலா, சயீர், சகர், ஹாவியா, ஜஹீம் என்ற ஏழு பிரிவுகளை கொண்ட நரகம். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு விதமான வேதனையும் கொடிய வேதனைகள் அளிக்கப்பட்டு கொண்டிருக்கும். அதாவது நரகத்திற்கு எரிபொருளாக எது அல்லாஹ் சொல்கிறான் அப்படின்னா, திருக்குர்ஆன்ல மனிதர்களும் கற்களையும் தவிர வேறு எதுவும் அதற்கு எரிபொருள் இல்லைன்னு அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்கிறான். அல்லாஹ் பாதுகாக்கணும். என்ன சொல்கிறான், மனிதர்களும் கற்களும் தான் அதனுடைய எரிபொருட்கள்னு சொல்கிறான். மேலும் அந்த நரகத்துடைய ஆழத்தை குறித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறாங்க. ஒரு சம்பவம் அதை குறித்து வருகிறது. அதாவது சஹாபாக்கள் எல்லாரும் ரசூலுல்லாஹ் கூட சேர்ந்து அமர்ந்திருக்காங்க. ஒரு சபை ஒரு பிரச்சாரம் போய்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். உபதேசம் செஞ்சு கொண்டிருக்காங்க அங்கே. அப்போ வந்து திடீர்னு ஒரு வானத்துலேருந்து ஒரு பெரிய சப்தம் ஏற்படுது. சின்ன சப்தம் இல்லை, ஒரு பெரிய சப்தம் ஏற்படுது. எல்லாருமே திடுக்கிற செய்கிற அளவுக்கு வந்து ஒரு சப்தம். அந்த சப்தத்தை ரசூலுல்லாஹ் கேட்டோடனே ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க சஹாபாக்கள்கிட்ட, சஹாபாக்களே இது என்ன சப்தம்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு. சஹாபாக்கள் எப்போதும் ரசூல்லா கேள்வி கேட்டாலும், எப்போதும் அல்லாஹ்வின் தூதர் கேள்வி கேட்டாலும் அவங்கள்ட்ட அல்லாஹும் அவனுடைய தூதருமே அதிகம் அறிந்தவர்கள்னு பதில் சொல்லக்கூடியவர்களாக அதிகமாக இருந்திருக்காங்க. அதே போலவே ரசூல்லா கேட்ட கேள்விக்கு அல்லாஹும் அவனுடைய தூதரும் அதிகமே அறிந்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே ரசூல்லா சொல்கிறாங்க, அல்லாஹு தாலா 70 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு கல்லை நரகத்தில் தூக்கி போட்டான். அது இப்போ தான் அதனுடைய அடித்தளத்தை போய் தொற்றுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நவுது பில்லா மின்ஹா, அல்லாஹ் பாதுகாக்கணும். என்ன சொல்கிறாங்க, 70 ஆண்டுகளுக்கு முன்னால் அல்லாஹ் தூக்கி போட்ட கல் இப்போ தான் நரகத்துடைய அடித்தளத்தை போய் அடைஞ்சிருக்குங்கிறாங்க. அப்போது அந்த நரகம் எந்த அளவுக்கு ஆழமானதாகவும் எந்த அளவுக்கு கொடிய வேதனை தரக்கூடியதாக இருக்கும்னு சற்று யோசித்து பார்க்கணும். மேலும் அந்த நரகத்துடைய நெருப்போட சூடு எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்ப்போம். நரகு நம்ம என்ன நெருப்புனா என்ன, பட்டா சுடும். அந்த நம்ம இந்த உலக நெருப்பே நம்ம மேலே பட்டா ஒரு வாரத்துக்கு அந்த காயம் ஆறாது. அந்த காயம் ஆறுறதுக்குள்ள நம்ம படுற பாடு யாராலையுமே அது வாயாலே சொல்ல முடியாது. அந்த பக்கம் யாராவது கை வச்சா நம்மளுக்கு எரியும். அந்த பக்கம் ஏதாவது யாராவது தொட்டுட்டாங்கன்னா அவ்வளோதான், வலி உயிர் போகிற அளவுக்கு இருக்கும். இந்த உலக நெருப்பே வந்து அல்லாஹ் என்ன சொல்கிறான், ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு ஒரு ஹதீஸில், நரக நெருப்பு வந்து மொத்தமாக நெருப்புக்கு கொடுக்கப்பட்ட மடங்கு வந்து 70 மடங்கு. அந்த 70 மடங்குலேருந்து தான் அல்லாஹ் தாலா ஒரு மடங்கை இந்த உலகத்தில் கொடுத்துருக்கான்.
ஒரே ஒரு மடங்கு தான் இந்த உலகத்தில் கொடுத்துருக்கான். மீதி 69 மடங்கு அதிகமாக இருக்கும், அதனுடைய வேதனை அதிகமாக இருக்கும், அதனுடைய சூடு அதிகமாக இருக்கும்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. ஒரு பங்கே நம்மளால் தாங்க முடியல அப்படின்னா நாளை மறுமையில் மீதி உள்ள 69 பங்கு நம்மளால் எப்படி தாங்க முடியும்? சற்று சிந்திச்சு பாருங்கள், எந்த அளவுக்கு ஒரு வேதனை தரக்கூடிய நெருப்பாக இருக்கும், கொதித்து கொண்டிருக்க நெருப்பு. நல்லா சொல்கிறான், அதை எரிய வச்சு எரிய வச்சு முதல், அதாவது 1000 ஆண்டுகளாக அது எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அதாவது முதல்ல அது மஞ்சளாக இருந்துச்சு, பிறகு சிவப்பாக மாறுச்சு, இப்போது அது கருத்த நிலையில் இருக்குது. நம்மளை பொறுத்தவரையும் நெருப்பு எந்த கலரில் இருக்கும்? ப்ளூ, நீலம், மஞ்சள், சிவப்பு, இந்த 3 கலரில் தான் இருக்கும் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இந்த உலக நெருப்பே அந்த கலரில் தான் இருக்கும். ஆனால் நரக நெருப்பு எந்த கலரில் இருக்கும் அப்படின்னா ஒரு கருமையான நிறத்தை கொண்டதாக இருக்குமா. அதாவது நரகத்தில் கூட அல்லாஹால என்ன சொல்கிறான், உங்களுக்கு வெளிச்சம் கிடையாது, அது நெருப்பாக இருந்தாலும் உங்களுக்கு இருள் சூழ்ந்ததாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹால சொல்கிறான். மேலும் அல்லாஹால குரானில் சொல்கிறான், என் முக்மீன்களே, என் அடியார்களே, இறை நம்பிக்கை கொண்டோரே, நீங்கள் முதல் முதலாக உங்களுடைய குடும்பத்தை நரகத்தை விட்டு பாதுகாத்து கொள்ளுங்கள், பிறகு உறவினர்களை பாதுகாத்து கொள்ளுங்கள், பிறகு தோழர்களாக உங்களுடைய உங்கள் கூட இருக்கவங்கள அதிலேருந்து பாதுகாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அல்லாஹாலா சொல்கிறான். என்ன சொல்கிறான் அல்லாஹ், முதல் முதலாக உங்களோட குடும்பத்தை நீங்கள் பாதுகாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹாலா சொல்கிறான். முதல், அதாவது முதல் அங்கீகாரமே குடும்பத்துக்கு அல்லாஹ் கொடுத்துட்டான். ஏன்னா நம்ம முதல்ல எடுத்தோடனே போய் நம்ம சமுதாயத்திட்ட எந்த ஒரு விஷயம் நல்ல விஷயம் சொன்னாலும் அவங்க எடுத்துக்க மாட்டாங்க, அதுதான் அதனுடைய மூல காரணமாக இருக்குது. இதே நம்ம குடும்பத்தோட தவறு செய்கிறாங்களா, இப்படி செய்யாதுங்க, அல்லாஹுக்கு இது இணை வைக்கக்கூடிய விஷயமா இருக்குது, இது தவறான செயலாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம குடும்பத்தை நம்ம திருத்தினா மட்டும்தான் நம்மளால் சமுதாயத்தையே நாளை திருத்த முடியும். மேலும் அல்ல, ஒரு நரகத்தில் நடந்த ஒரு சம்பவம் வருது பாருங்கள். அதாவது அல்லாஹுத்தாலா ஒரு நரகவாதியான ஒரு செல்வந்தன், அப்படிப்பட்ட ஒரு செல்வந்தன் அல்லாஹுத்தாலா வந்து கூப்பிட்டு விசாரிக்கப்படுறான். நான் உனக்கு இந்த உலகத்தில் செல்வத்தை கொடுத்தேனே, அது நீ எந்த முறையில் செலவு பண்ண, நல்ல முறையில் செலவு பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹுத்தாலா கேட்குறான். அதுக்கு அந்த மனிதன் என்ன சொல்கிறான், நான் உனக்காகத்தான் செலவிட்டேன், நான் தர்மம் செஞ்சேன், நான் ஜக்காத் கொடுத்தேன்னு அல்லாஹ்விடமே யாவும் அறிந்தவனிடமே அனைத்தையும் அறிந்தவனிடமே பொய் சொல்கிறான், நான் உனக்காக தான் கொடுத்தேன், நான் உனக்காக தான் கொடுத்தேன்னு சொல்கிறான். உடனே அல்லாஹ் சொல்கிறான், நீ இந்த அந்த உலகத்தில் உன்னுடைய புகழுக்காக வேண்டி தான் உன்னுடைய நான் உனக்கு அருட்குடைய தந்த செல்வத்தை நீ செலவு பண்ணியிருக்க, எனக்காக நீ செலவு பண்ணலை, நீ நரகத்துக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹாலா சொல்லிட்டான். மேலும் இன்னொரு செல்வந்தன் விசாரிக்கப்படுறான், நீ வந்து உன இந்த நரகத்தை விட்டு வெளில போகணும் அப்படின்னா நீ எங்களுக்கு என்ன கொடுப்ப அப்படின்னு சொல்லிட்டு மலக்குகள்லாம் கேட்குறாங்க. உடனே அவன் சொல்கிறான், இந்த உலகத்தில் நான் சம்பாதிச்ச அனைத்து செல்வத்தையுமே நான் கொடுத்துட்றேன், நான் எவ்வளோ சம்பாதிச்சனோ அதை அனைத்தையுமே நான் கொடுத்துட்றேன்னு சொல்கிறான். அப்போ வந்து மலக்கு சொல்கிறாங்க, எது நீ உலகத்தில் சம்பாதிச்சது, நீ சம்பாதிச்சியா, உனக்கு கொடுத்தவனுடைய ரப்ப இல்லையா, சரி இருக்கட்டும்னு சொல்லிட்டு நீ சம்பாதிச்சது எவ்வளோ அற்பமானதுன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேள்வி எழுப்புறாங்க. எவ்வளவு அற்பமானதுன்னா, அதாவது அவன் கோடிக்கணக்கில் சேர்த்துருப்பான், அது அல்லாஹ்விடம் அல்லாஹ்வின் முன்னாடி ஒரு அற்பமான விஷயமா இருக்கு. மேலும் அல்லாஹாலா சொல்கிறான், ஓ மனிதனே, ஓ ஆதமுடைய மகனே, நான் உன்ட்ட நீ ஆதமோட முதுகில் இருக்கிறப்பயே ஒரு வாக்குறுதி வாங்கியிருந்தேன், ஒரு உறுதிமொழி வாங்கியிருந்தேன். அது என்னன்னா, நீ எனக்கு நீ உலகத்துக்கு போனோன்னே இணை வைக்காமல் இருக்கணும்னு நான் உன்ட்ட உறுதிமொழி வாங்கியிருந்தேன். ஆனால் நீ அதை தவற விட்டுட்ட, நீ இந்த உலகத்துக்கு போனோன்னே அந்த உலகத்துக்கு போனோன்னே நீ எனக்கு இணை வச்சுட்ட, அந்த காரணத்தினால நீ நரகத்துக்கு போன்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான். பாருங்கள், அல்லாஹாலா எவ்வளோ இலகுவான விஷயத்தை சொல்லியிருக்கான். அவன் மனிதன் சம்பாதிச்ச செல்வத்தை அல்லாஹ் கேட்கல, அது அவனுக்கு அற்பமான விஷயம்னு சொல்கிறான். அல்லாஹும் சொல்கிறான், மிக இலகுவானதானே, நான் உன்னோட எனக்கு இணை வைக்காமல் இருந்தானே கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, தாயை விட 70 மடங்கு அன்பு கொண்ட நம் இறைவன் இலகுவானதை தான் அவன்கிட்ட கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். தாயோட அன்பும் பாசமும் அதிகமாக நம் மீது வைத்திருப்பவன் நாளை மறுமையில் அவனுக்கு இணவேச்சோ இல்லை அவன் சொல்லாததை செஞ்சோ தீமைகளை நம்ம செஞ்சோம் அப்படின்னா அவனுடைய கோபமும் கொஞ்சமானதில்லை, அவன் அன்பு காட்டக்கூடியவனும் தான்,
மேலும் கோபமும் அவனுக்கு அதிகமாக இருக்கும். எப்போ அவனுக்கு நம்ம இணைய வைக்கிறோம் இல்லையா, அப்போது அல்லாஹ்வின் கோபம் மிக அதிகமாக ஆகுதுன்னு சொல்கிறான். மேலும் இன்னொரு ஹதீஸ் தொடர்ந்து வருது. ஒரு ஏழை வந்து சொர்க்கத்தில் முழுகி எடுக்கப்பட்டு அவர்கிட்ட கேட்கப்படுது, நீ வந்து இந்த உலகத்தில் ஏதாவது கஷ்டத்தை அனுபவிச்சியா, உனக்கு ஏதாவது கஷ்டம் வந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏழைகிட்ட கேட்கப்படுது. அப்போ அந்த ஏழை கூறுகிறார், இல்லை இல்லை, நான் எதையும் கஷ்டப்படலை, நான் எதுவும் கஷ்டப்படலை, என் ரப் என்னை நல்லா வச்சுருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே அந்த ஏழை அல்லாஹ் தாலா சொர்க்கத்தில் போட்டான். அதே மாதிரி ஒரு நரகவாதியான செல்வந்தனை நரகத்தில் முக்கி எடுக்கப்படுது, நான் உனக்கு நல்லவையெல்லாம் இந்த உலகத்தில் கொடுத்தேனே, உனக்கு இது இது போதுமா, நல்லவையெல்லாம் உனக்கு கிடச்சிருச்சா, நீ நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு நரகத்தில் முக்கி எடுக்கப்பட்டு அவனிடம் கேட்கப்பட்டது, இல்லை இல்லை, நீ கொடுத்ததை நான் சரியாக செலவு பண்ணலை, நீ கொடுத்ததை உன் வழியாக நான் செலவு பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனிதன் சொல்கிறான். அவ்வாறே அவன் நரகத்தில் தூக்கி எறியப்படுறான். மேலும் ரசூலுல்லாஹ் அதிகமாக தன்னுடைய சஹாபாக்களுக்கு சொன்ன எச்சரிக்கை என்னன்னு பாருங்கள். ரசூலுல்லாஹ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் அதிகமாக நரகத்தை நினச்சி பயந்துக்கோங்க, அதனை விட்டு பாதுகாப்பு தேடுங்க, ஒவ்வொரு வேளையும் ஒவ்வொரு நொடியும் அந்த கொடிய நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடுங்கன்னு சொல்கிறாங்க. அதனால் எந்த அளவுக்கு நீங்கள் பயப்படணும் அப்படின்னு ரசூல் அதற்கும் ஒரு அளவு சொல்லியிருக்காங்க. அதாவது சிறிய அளவு தான் அது, அதாவது பேரிச்ச மரத்தின் ஒரு துண்டு அளவாவது நீங்கள் அந்த நரகத்தை நினச்சி பயந்துக்கோங்க. பேரிச்ச மரமே மிக சிறியது, அந்த சிறிய ஒரு பழத்திலிருந்து ஒரு துண்டு அளவு நீங்கள் வந்து நரகத்தினுடைய பயத்தை உங்கள் நெஞ்சில் வச்சுக்கோங்க, உங்கள் மனசில் நீங்கள் வச்சுக்கோங்க, அந்த பயமே உங்களுக்கு போதுமானதுன்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. ரசூலுல்லாஹ் மேலும் அதிகமாக நரகத்தில் பெண்களை தான் பார்த்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹதீஸ்கள் இருக்குது. ஏன் அப்படின்னா, பெண்கள் தான் அதிகம் சாபம் விடுபவர்களாக இருந்தாங்களாம். இப்பையும் அது கொஞ்சமாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? இப்பையும் பெண்கள் தாங்க அதிகமாக தவறு செய்யக்கூடியவர்களாக இருக்காங்க. ஏன்? ஏன்னா அவங்க தான் ஷைத்தானோட வலையாக இருக்காங்க. ஷைத்தானோட வலையாக இருக்கிறதன் காரணமாக தான் இப்போ வரைக்கும் பெண்கள் பல பேர் சீரழிவுப்பட்டுருக்கிட்டுருக்காங்க. ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே அப்படிங்கிறது போல தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும், அப்படிப்பட்ட பெண்களை விட்டு அல்லாஹால நம்மை பாதுகாக்கணும். மேலும் நெருப்பு வந்து அல்லாட்ட பேசுதான், அதாவது நரகம் வந்து அல்லாட்ட பேசுது. என்ன அப்படின்னா, அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து அறிவிக்கிறாங்க ரசூலுல்லாஹ் சொன்னதாக, அதாவது நரகம் வந்து என்ன சொல்லுது அல்லாட்ட அப்படின்னா, என் ரப்பே அல்லாவே, என்னுடைய ஒரு பகுதி இன்னொரு பகுதியை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு, என்னால் மூச்சு கூட விட முடியல, எனக்கு மூச்சு கொடுக்க அனுமதி கொடுன்னு சொல்லிட்டு அல்லாஹாலாட்ட கேட்குது. அப்போ அல்லாஹாலா என்ன சொல்கிறான் பாருங்க, அனுமதி கொடுத்துட்டான். அதுதான் குளிர்காலத்தில் ஏற்படுற அதிக குளிரும் கோடை காலத்தில் ஏற்படுற அதிக வெயிலும் ஆகும். இரண்டு மூச்சு தான் அந்த நரகம் விடுதான். அதனால தான் நம்மளுக்கு குளிர்காலத்தில் ரொம்ப குளிராகவும் இருக்குது, வெயில் காலத்தில் ரொம்ப வெயிலாகவும் இருக்குது. நரகம் மூச்சு விடுதுன்னு சொல்லிட்டு ஹதீஸ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. மேலும் ஒவ்வொரு தவறு செய்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான தண்டனைகள் அளிக்கப்படுமா. அதில் மிக கொடியது எது அப்படின்னா, ஒரு மனிதன் இருப்பானா, அந்த மனிதனோட தோளோடு தான் இருப்பான், அதாவது அவன் தோளோடு தான் இருப்பான், அவன் மேலே வந்து நரக நெருப்பு வந்து எரியப்பட்டு அவன் மேலே ஊற்றப்பட்டு அந்த நெருப்புனால வந்து அவன் தோள்கள்லாம் வந்து கரிக்கப்படுமா, கரிக்கப்பட்டு அந்த தோள்கள்லாம் உரிச்சு எடுக்கப்படும். திருப்பி அல்லாஹ்தாலா வேறொரு தோலை கொடுப்பான், திருப்பி அதே மாதிரி கறுக்கப்படும். இவ்வாறே பல முறைகள் நடந்து கொண்டே இருக்கும். அந்த நிமிஷத்தில் அவன் செத்துடலாம் அப்படிங்கிற அளவுக்கு அவன் தோணுவான். இன்னொரு விஷயம், நரகத்தில் உள்ளவங்களுக்கு வாழவும் முடியாது, சாகவும் முடியாது. அவங்களுக்கு நிரந்தரமான இடம் எது? அல்லாஹ்தாலா குர்ஆன்ல சொல்லியிருக்கான், நிரந்தரமான இடம் எது? அவங்களுக்கு நரகம்தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்படிப்பட்ட வேதனைகள்லாம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்குமா. இன்னும் அவர்களின் ஆடைகள் என்னவாக இருக்கும், அவர்கள் என்ன குடிப்பாங்க, என்ன சாப்பிடுவாங்க அப்படின்னா, அவங்களுடைய ஆடை வந்து நெருப்பாலான ஆடை இருக்குமா. நான் சொன்னேன் இல்லையா 69 மடங்கு நெருப்பு இருக்கும்னு சொல்லிட்டு, அந்த மடங்கில் உள்ள ஆடை தயாரிக்கப்பட்டு அவர்கள் அதை தான் அறிந்திருப்பார்கள். அதனை கொண்டு தான் அவங்களுக்கு செருப்பும் கொடுக்கப்பட்டிருக்குமா. நம்ம லைட்டாக பட்டாலே நம்மளுக்கு அவ்வளோ எரிச்சல் தரக்கூடிய நெருப்பை தான் நம்ம அணிஞ்சிருக்கணும், அதாவது அவ்வளோ வேதனை தரக்கூடிய நெருப்பு தான் நாளை நரகவாதிகளுக்கு ஆடைகளாக இருக்குது.
அது போன்று அவர்களுக்கு என்ன பானம் கொடுக்கப்படும், என்ன அவங்க சாப்பிடுவாங்க அப்படின்னு, அன்ன குடிப்பாங்க அப்படின்னா, ஒரு நம்ம சாதாரண ஒரு தண்ணி தண்ணி போய்கிட்டு இருக்குமா, தண்ணி தான் இருக்குமா, அந்த தண்ணி முழுக்க ரத்தமும் சீலுமாக இருக்குமா. நம்ம சாதாரணமாக இந்த உலகத்தில் ஒரு தண்ணியில் ஒரு பூச்சி உழுந்துச்சு இல்லை தூசி உழுந்துச்சுனாலே அந்த தண்ணியை ஊற்றிட்டு வேறு தண்ணியை மொண்டு குடிக்கிற அளவுக்கு நம்ம இருக்கோம். ஆனால் நாளை மறுமையில் நரகவாதிகளுக்கு என்ன கொடுக்கப்படுது, ரத்தமும் சீலும் கலந்த ஒரு எப்படி அது பார்க்கவே ஒரு அவங்கள அது குடிக்கிறப்போ அந்த தொண்டைக்குழியை விட்டு அது கீழே இறங்காத அந்த அளவுக்கு இருக்குமா, அதுவும் கொதி நீராகத்தான் இருக்குமா அதுவும். மேலும் சாப்பிட்றதுக்கு என்ன கொடுக்கப்படும் அப்படின்னா, கள்ளி மரம் கேள்விப்பட்டிருக்கீங்களா, கள்ளி செடி, அதுதான் உங்களுக்கு உணவாக கொடுக்கப்படுமா. நவுது பில்லாமின்ஹா, இப்படிப்பட்ட கொடிய வேதனையை விட்டும் தண்டனையை விட்டும் அல்லாஹ் தாலா நம்ம அனைவரையும் பாதுகாக்கணும். மேலும் முக்கியமாக ஒவ்வொரு தரத்திற்கும் ஒவ்வொரு தண்டனைன்னு சொன்னேன், அதாவது யார் யாருக்கு எப்படிப்பட்ட தண்டனைன்னு நம்ம எடுத்தோன்னா நிறையாவே இருக்கும். அதாவது தொழுகையை விட்டவங்க, விபச்சாரம் செஞ்சவங்களுக்கு, வட்டி வாங்கினவங்க வட்டி கொடுத்தவங்களுக்கு, அண்டை வீட்டாரை கவனிக்காதவங்களுக்குன்னு சொல்லிட்டு இப்படி எத்தனையோ காரணத்துக்காக வேண்டி நரகத்திற்கு அனுப்பப்படுவாங்க நாளை மனிதர்கள்னு சொல்லிட்டு குர்ஆன்ல வருது. அல்லாஹாலா இப்படிப்பட்ட ஒரு கொடிய வேதனை விட்டு நம்ம அனைவரையும் பாதுகாக்கணும். மேலும் நம்ம மகிழ்ச்சியாகவும் ஆனந்தமாகவும் நம்ம எங்கே இருப்போம், சொர்க்கத்தில் தான் அந்த மாதிரி இருக்க முடியும். அப்படிப்பட்ட சொர்க்கத்தை அல்லாஹாலா நம்மளுக்கு கொடுத்து நம்மளுக்கு வழங்கி நம்மளை சந்தோஷமாக வச்சுக்கிட்டு நம்ம இந்நேரமும் அல்லாஹ்வே பார்க்கக்கூடியவர்களாக இருக்கணும் அந்த சொர்க்கத்தில் அப்படின்னு சொல்லிட்டு நான் துவா செய்கிறேன். வாஹிடு தவானான் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.